हेलो फ्रेंड्स நாம இன்னைக்கு பீசா பேஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க 2 கப் ஆஃப் மைதா மாவு போட்டுக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுல்ல இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஜீனியோ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இத நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் பட்டர் இல்லனா நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே நல்லா போட்டு mix பண்ணிடுங்க தயிர் ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சாஃப்ட் டூவா பிசைஞ்சுங்க நல்லா பிசைஞ்சு இந்தனக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க பாருங்க இவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு இது மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 hour நீங்க ஊற வச்சு அடுத்து ஊட்டி வச்சிருக்க மாவு எடுத்துக்கோங்க நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா உருட்டிக்கோங்க बटर लेना ऑयल ग्रीस पनी कोंगा इप्पो इधर इधर ले ट्रांसफर पनी रंगा इधर ले ट्रांसफर पन्ना द कपरों इधर फोर करते कोंगा फोर करते टे इधर कुटी बिट्टे कोंगा இது மாதிரி ஒரு pan வச்சுக்கோங்க baking காக அடிகனமான பாத்திரமா வச்சுக்கோங்க இதல salt add பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு salt add பண்ணிட்டு இது மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க அடுத்து இது மாதிரி ஒரு wire cloth மாதிரி இல்லனா ஒரு stand மாதிரி எடுத்துட்டு 5 to 10 minutes close பண்ணி வச்சிருங்க lid போட்டு ஒரு 10 मिनिट्स ஆகிச்சு நம்ம லிட் ஓபன் பண்ணி செஞ்சு வச்சிருக்கத உள்ள வச்சிரலாம் இது வந்து 25 to 30 मिनिट्स நல்லா பேக் ஆகும் பிங்க்ஸ்க்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ்ல salt சேர்த்துக்கலாம் chili powder சேர்த்துக்கலாம் turmeric powder சேர்த்துக்கலாம் coriander powder நல்லா இத mix பண்ணிடுங்க இது கூட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் mix பண்ணிடுங்க பன்னீர் கியூப்ஸ்ல நல்லா அந்த மசாலா வந்து கோட் ஆகுற மாதிரி mix பண்ணிக்கோங்க panல 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர் இல்லனா ஆயில் போட்டுக்கோங்க பன்னீர் கியூப்ஸ் எல்லாம் ஒண்ணொண்ணா போட்டு இது நல்லா பன்னீர் வந்து கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் குக்க பண்ணுங்க பன்னீர் வந்து நல்லா மசாலாவோட கோட் ஆகி குக்க ஆயிடுச்சு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிரலாம் நம்மளோட பீசா பேஸ் வந்து ரெடி ஆகிருச்சு இத வெளிய எடுத்துட்டு கூல் ஆனதும் நம்ம டீமோல் பண்ணிரலாம் இப்போ இத வெளிய எடுத்தாச்சு கூல் ஆனதுக்கு அப்புறம் நாம இத டீமோல் பண்ணிரலாம் இப்போ நாம இத டீமோல் பண்ணிரலாம் பாத்தீங்களா இப்போ நம்ம பீசா பேஸ் வந்து ரெடி ஆகிருச்சு பீசா பேஸ்ல நாம இப்போ
பீசா சாஸ் இப்ப ஊத்திக்கோங்க இது மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருங்க இதுக்கு மேல கிரேட்டட் சீஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம டாப்பிங்ஸ் வச்சிரலாம் நான் இங்க வந்து கியூபா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியனும் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியனும் வச்சிருக்கேன் உங்க விஷயத்துக்கு நீங்க உங்களுக்கு தேவையதோ அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆனியன் டாப்பிங் எல்லாத்தையும் நான் ப்ளேஸ் பண்றேன் இந்த சீஸ் மேல அடுத்து நான் கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கறத மேல டாப்பிங்ஸ் சேர்த்துக்கறேன் இப்போ இதல நம்ம பன்னீர் டாப்பிங்ஸ் சேர்த்துறலாம் நான் வந்து இந்த பன்னீர் வந்து ஹோல் கியூபா சேக்காம இது மாதிரி ஹாஃபா பிச்சு பிச்சு கையால நீங்க நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் கையால பிச்சு பிச்சு இதல சேர்த்துக்கறேன் உங்களுக்கு முழுசா வேணும்னாலும் நீங்க முழுசா சேர்த்துக்கலாம் पनीर से इप्डी उम्मीद इले ना इनको ग्रेटर चीज तुविक ना प्लेट मातिक ஆன் பண்ணிக்கோங்க ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சிட்டு அதல ஒரு கப் உப்பு சேர்த்துக்கோங்க அப்படி பரப்பி விட்டுக்கோங்க சிட்டு இதுல ஒரு ஃபயர் ஸ்டாண்ட் வச்சிருங்க இப்போ செஞ்சு வச்சிருக்க பீசாவை இந்த பிளேட்டுக்கு மாத்திரலாம் இந்த பிளேட்ல மாட்டிட்டு இதல வச்சிட்டு और 15 मिनट्स वेट करनी रहेगा। इप्पन आप पिज़्ज़ा ओपन करने का करा। बारे में हमारा पिज़्ज़ा रेडी आ गया था। रेडी है इधर। हमें इधर प्लेट को चलना।